நம்ம எதிர் சேர்வேன்றது தல்லாகுளம் பெருமாள் சாயந்தரம் மக்கள் கூட்டத்தோடு சந்திக்கக்கூடியது. சித்திரத்திலான்றது இங்கே வந்து பல்லாக்களை வந்து குதிரையில் ஏறி வைகாற்றில் தான் காலில் இறங்குவாங்க. இங்கே திருமஞ்சனம்லாம் நடக்கும். இந்த 2 வருஷமாக நடக்காத காரணம் பொதுமக்கள் கூட்டம் கூட முடியலை, கொரோனான்ற ஒரு இதனால் தள்ளி வச்சுருக்காங்க. அப்படி மீண்டும் வைகாற்றில் 10,000 வரையும் முடிவு மொட்டை எல்லாம் எடுத்திருக்காங்க. இங்கேயும் தண்ணி பிச்சுறவங்க எல்லாருமே கோயில் அடைச்சிருந்தாலும் பக்தர்கள் வந்து தண்ணி பிச்சா கொள்ள இருந்திருக்காங்க. கூட்டம் கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. மக்கள் வந்து தெய்வ சாமிகளை பார்க்க முடியாத ஒரு குறை. நாங்கள் இப்படியே வந்து பார்த்துட்டு பார்த்து சாமியை பார்த்துட்டு சும்மா கும்பிடுறது சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு தான் போகிறோம். பக்தர்களுக்கு பூரா குறைய தண்ணி பிச்ச முடியலை, கொள்ள முடியலை. எல்லாருக்குமே இது பாதிப்பு, பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு தான். கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாருமே ஒத்துழைச்சி முகமூடி போட்டு இருந்தால் தான் மக்களை பாதுகாக்க முடியும். இந்த வருஷம் சுத்தமாக நடக்கவே இல்லை. இந்த வருஷம் நடக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம், ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. கொரோனா இதுக்காண்டி உங்கள் தடை செய்கிறது ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தாலும் நடக்கலைங்கிற வருத்தங்கள் ஒன்று இருக்குது. நடந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மெயின் ஒரு சந்தோஷம், வருஷங்களாவது நல்லபடியாக அலர் வந்து சாமி கும்பிட்டு போகணுங்கிறதோடு நல்ல ஒரு மன திருப்தியோடு அடுத்து அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக 8 வருஷமாக தான் அலகர் இறங்கணும். நாங்கள் காலையில் 4 மணியில் முதல் நாள் நைட்டு வருவோம். முதல் நாள் நைட்லேருந்து கால் சாமி போகிற வரைக்கும் நாங்களும் சாமி கூட போவோம், எல்லாம் செய்வோம். இருந்தாலும் இந்த கொரோனாங்கிறனால மாஸ்க் போட்டு காவல்துறை நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நல்லா காவல்துறை நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அதுன்ற மாற்றம் இல்லை, சந்தோஷம்.
கஷ்டமாக இருக்குது அந்த அழகு மலையார் வந்து இறங்காமல் இருக்கிறது. வருஷம் வருஷம் திருவிழாவை பார்த்துட்டு இப்போ வந்து வைகாட்டை வெறும் அந்த பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வட்டம் எதிர்பார்த்தோம், இந்த வட்டமும் இல்லாமல் இருக்குது. அடுத்த வருஷம்னா நல்லபடியாக வந்து இறங்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். கொரோனா டயத்தில் வராது ரொம்ப நல்லது தான். இப்போவே கூட்டம் இல்லாத இடத்துலேருந்தே கொரோனா அது ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்குது. இது அதோட அழகு ராத்தில் இறங்கினா இன்னும் அதிக கூட்டத்துக்கு மக்கள் எதிர்பார்த்ததுக்கு கொரோனா டயத்தில் இது வராது ரொம்ப நல்லது தான். மனசு கஷ்டமாக இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். வருஷம் திருவிழாவுக்கு வருவோம், குடும்பத்தோடு வருவோம். இன்றைக்கி நானும் என் மருமகளும் தான் வந்தோம். அழகு ராத்தில் இறங்கலை, கோவில் இறங்கிட்டார். அது ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனால் மதுரையே திருவிழாவுமே இருக்கும், அதை நாங்கள் மறக்க மாட்டோம். இன்றைக்கி ஒரு ஏமாற்றகரமாக இருக்கும். எல்லா நாடுகளும் தமிழ்நாடு வந்து கொஞ்சம் முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கணும். கொரோனாவால் கொரோனா வந்து அதிகமாக பதுகுறோம்னு சொல்கிறாங்க. மாஸ்க்கு, கிளீனரு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். முன்னெச்சரிக்கை நம்ம இருந்துக்கணும்.